நடிகர் விஷாலுக்கு வந்து சென்னை மேயர் பிரியா பதிலளிக்கிறப்ப அரசியல் செய்ய முயலாதீர்கள், கோரிக்கை என்ன மட்டும் சொல்லுங்க, திரைப்பட வசனம் போல பேசிவிட்டு கைத்தட்டல் வாங்க முயற்சிக்கும் செய்யமல்ல பேரிடர்னு அட்வைஸ் பண்ணியிருந்தாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? அரசுக்கு எதிராக யாரும் எதுவும் சொல்லக்கூடாதுன்ற மனப்பான்மையாது, அதை எப்படி பாக்குறீங்க? மக்களுடைய துயரை துடைக்க வேண்டிய மேயரு ஒரு நடிகரை பார்த்து நீ எப்படி அப்படி சொல்லலாம் அப்படின்னு வாதத்துக்கு அழைக்கிறாங்க. விஷாலுக்கு பதில் சொல்லறது அவங்களுடைய வேலை கிடையாது, மக்களுக்கு வந்து அவங்களுடைய கஷ்டத்துக்கு பதில் சொல்லுங்க, அதுதான் உங்க வேலை. உங்களுக்கு ஏதாவது மேட்டல் வந்துச்சா மேடம்? எதுங்க? நிறைய அச்சுறுத்தல்கள் அரசு தரப்புல இருந்து வரல அப்படி நான் சொல்லல. ஆனா ஒவ்வொரு தரமும் நான் ஒரு பதிவிடும் பொழுதும் திமுகவை சேர்ந்த திமுக தொண்டர்கள் அபிமானிகள் அவங்க எல்லாம் சென்னையிலேயே இல்லை, எங்கேயோ ஐடி விங்கல எங்கேயாவது நல்ல மழையே இல்லாத ஒரு தண்ணியில காட்டுல உட்காந்துக்கிட்டு சொகுசா அவங்க பெட்ரூம்ல உட்காந்துக்கிட்டு அவங்க வந்து நமக்கு வந்து மிரட்டல்கள். அப்புறம் உங்களுக்கு தான் தெரியுமே லேடிஸ்னா உடனடியா எங்க வைப்பாங்கன்னு, நீ பேசுறியா, அவுத்து போட்டு ஆடுற நடிகை எல்லாம் பேச தேவையில்லை இப்படி எல்லாம் பேசுவாங்க. நான் தெரியாம தான் கேக்குறேன், நான் நடிகையா இருந்தா நான் வந்து கவர்ச்சியா நடிச்சா அதுக்கும் நீங்க உங்க வேலையை செய்யாததுக்கும் என்ன சம்பந்தம்? அப்போ ஒருத்தர் கூடங்க என்னுடைய பதிவுகள்ல ஒருத்தர் கூட நல்லா தான் வடிஞ்சிருக்கு உங்க இடத்துலன்னு சொல்ல முடியாது, ஏன்னா ஆதாரத்தோட நான் பதிவிட்டு இருக்கேன். அந்த வீட்டுல நிறைய தண்ணி வந்திருக்கா, உன் வீட்டுக்குள்ள தண்ணி வந்திருக்கா, அதுலயே விழுந்து செத்துரு, அப்புறம் தண்ணி வடியுமா, நீ எல்லாம் எவ்வளவு பாத்திருப்ப, இது வடிய நேரம்தான் ஆகும், அப்படி ரெட்டையரத்த வசனங்கள், ஆபாச வசனங்கள் இதெல்லாம் சொல்றாங்களே தவிர உடனடியா இத வந்து ஒரு ஏற்பாடு செஞ்சு உங்க ஏரியாவில வந்து துரித பணிகளை முடுக்கி விடுறோம், எங்கள் அரசு அதை செய்யும் அப்படின்னு எவனாலையும் சொல்ல முடியலையே. விஷால் வந்து சொல்றாருன்னா உடனே ஏன் சொல்லிட்ட 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 எல்லாரும் சொம்படிக்கணுமா? உடனே நீ என்ன செஞ்ச, இது ஒரு கேள்வி, நீ என்ன செஞ்சு கேள்வி கேக்குறிய, நீ எங்கடா இருக்க, நீ யாரு, நாங்க என்ன செஞ்சோம்னு உங்களுக்கு என்னத்துக்கு, நாங்க செஞ்சுக்கிட்டே இருக்கோம் நாங்களே தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோமா? அப்ப அரசுக்கு அப்ப நாங்க வரி கட்ட தேவையில்லையா? என்னுடைய வீட்டுல இருக்கிற தண்ணி வடிகிற வரைக்கும் நான் காத்து இருக்கேன், பம்ப நானே போட்டுக்கிறேன், எல்லாம் நானே பண்ணிக்கிறேன், அப்ப எதுக்கு அரசுக்கு குடிநீர் வாரியத்துக்கு நான் வரி கட்டணும்? இதோ நேத்து அமைச்சிருக்காங்க பில், நேத்து ஒரு அம்மா அவங்க ஒரு ஆசிரியை அவங்க வந்து உங்களை கெஞ்சுறாங்க, நீங்க அவ்வளவு நேரம் எல்லாம் பேச முடியாதுன்னு என்ன திமிர், மக்களுக்கு சேவை செய்யறவங்க அவ்வளவு நேரம் பேச முடியாது, என்ன ராஜாவா இளவரசரா? கெட்டிக்காரன் புழுக்கு எட்டு நாள்னு சொல்லுவாங்க, இன்னைக்கு தெரியுது நீங்க எவ்வளவு பண்ணிருக்கீங்கிறத விட நீங்க பண்ணாதது அதிகம்ங்கிறது இன்னைக்கு தெரிய. கோரிக்கையும் விண்ணப்பத்தையும் வச்சுக்கிறேன், சூர்யா கார்த்தி சகோதரர்கள் ஒரு பண உதவி செஞ்சிருக்காங்க, இன்னும் ஒரு சில நண்பர்கள் ஹரிஷ் கல்யாண் தம்பி நல்லபடியா ஒரு பண உதவி செஞ்சிருக்காங்க. ஆனா போன வாரம் வரைக்கும் ஹெட்லைன்ஸ்ல இருந்த லியோ படக்குழுவினர், அந்த படத்தின் கதாநாயகி கதாநாயகன், அதே போல உச்ச நட்சத்திரங்கள் ரஜினி அவர்கள், கமல் அவர்கள், கமல் அவர்கள் மையம் மூலமா செஞ்சிருக்கலாம், நாம் தமிழர்கள் செஞ்சிட்டு இருக்காங்க பார்த்தேன், பட் உச்ச நட்சத்திரங்கள் நிறைய பேர் வந்து நீங்க பண உதவி தான் செய்யணும்னு கூட அவசியம் இல்லை, நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா உதவி செய்ய, உங்க வார்த்தையை கேட்டு உதவி செய்ய பலர் காத்துட்டு இருக்காங்க. அந்த குரலாவது கொடுங்க, போர் வரும் காத்துருங்கன்னு சொன்னவங்க இப்ப ஒரு குரலாவது கொடுங்க இந்த அரசுக்கு. பயந்து நீங்க வந்து அந்த குரல் கூட கொடுக்காம இருக்கிறீங்க அப்படின்னு மக்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க, அது நல்லா இல்லை.